நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மகாபெரியவருடைய ஞான திருஷ்டி சார்ந்த ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அவருடைய ஞான திருஷ்டி சார்ந்து நிறைய அனுபவங்கள் இந்த நிகழ்ச்சியிலே நான் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது இன்னொரு பிரத்யேகமான அனுபவம். பொதுவாக ஞான திருஷ்டி அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன நடக்கும் என்பது முன்னாலேயே தெரிவது, அல்லது ஒரு விஷயம் இப்படித்தான் முடியும், அது வந்து அப்படி தவிர வேறு எப்படியும் மாறி முடியவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் மூன்று காலங்களில் நிகழ்வதை உணருகின்ற ஒரு ஆற்றல். ஆனால் அவர் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட எங்கேயும் யார்கிட்டேயும் தனக்கு ஞான திருஷ்டி இருக்குது அப்படின்னோ, அல்லது தான் வந்து நாளைக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்லுபவன் என்றோ எங்கேயும் அவர் சொன்னதில்லை. யாராவது அவர்கிட்ட வந்து உங்களுக்கு பெருசாக ஞான திருஷ்டி இருக்குது, எப்படி உங்களால் இப்படி சொல்ல முடியுறதுன்னு சொன்னால் கூட அவர்களை அவர் கண்டித்திருக்கிறார். ஒரு 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 புடலகாயும் கிடையாது. நான் ஏதோ எனக்கு தோன்றதை சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டுட்டு அப்படி இப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஒதுக்கி தள்ளிவிட்டு போய்கொண்டே இருப்பவர் பெரியவர். ஒரு முறை அவரை சத்குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு சீடர், அவர் வந்து பெரியவருடைய விக்கிரகத்தை வீட்டில் வைத்து தினந்தோறும் வழிபாடு செய்து வருகிறார். தோட்டத்தில் மலர்களை பறித்து கொண்டு வந்து ஒவ்வொரு மலராக போட்டு அர்ச்சனை செய்து, அப்புறம் பாலபிஷேகம் செய்து, அப்புறம் நைவேத்தியம் செய்து, அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி, அப்புறம் அந்த நைவேத்திய பிரசாதத்தை எல்லோரும் அழைத்து எல்லோருக்கும் கொடுத்து, இப்படி அவர் வந்து பெரியவரை வந்து அப்படியே தலைமையில் வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னால், நான் இங்கே இவ்வளோ தூரத்துக்கு பக்தியோட பெரியவரை கொண்டாடுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது பெரியவருக்கு தெரியுமோ தெரியாதோ, பெரியவருக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாரே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் நினைக்கிறார். நம்மில் பலரும் அதுபோல தான் நாம் ஒரு காரியம் செய்யும்பொழுது யாருக்காக செய்கிறோமோ அந்த சம்பந்தப்பட்டவருக்கு அது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் அவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு இன்னும் அதிகரிக்கும், பலமாகும், ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நினைப்போம். இது வந்து ஒரு விதமான மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங், அதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யப்படுகிற காரியம் போன்றது தான். ஆனால் சராசரி மனிதர்கள் இப்படி தான் இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மக்கிட்ட மாற்றம் வந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி நாம் மெல்ல செல்லுவோம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு முறை நான் இப்படி எல்லாம் உங்களை வச்சு கொண்டாடின் இருக்கேன் பெரியவா அப்படின்னு பெரியவர்கிட்ட சொல்கிற ஆசையோடு அவரை பார்ப்பதற்கு வருகிறார். ஆனால் அப்படி அவர் வரும்பொழுது ஒரு ரயிலில் வரார், ரயில் பயணம். அந்த பயணத்தில் அவருக்கு எதிர் வரிசையில் தெலுங்கு மட்டுமே பேச தெரிந்த ஒரு ஆந்திராவிலிருந்து வருகிற ஒரு கூட்டம், அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இப்போ அவர்களுக்கு தெலுங்கு மட்டும்தான் தெரியும், இவருக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஆனால் இவருக்கு தெலுங்கு தெரியாது. அவர்களோடு இவர் வந்து ஏதோ ஒரு பரிபாஷை என்று சொல்லுவோமே அதுபோல் பேசிக்கொண்டு இவர் வருகிறார். மடத்துக்கு வந்துட்டார். பெரியவர்கிட்டையும் இவர் வந்து விட்ட நிலையில் இவர் அந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறதுக்கு முந்தி, அதாவது நான் உங்களை போல் பூஜை எல்லாம் பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு முந்தி பெரியவர் அவரை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா, என்ன வர்ற வழியில் ஆந்திராக்காரால் பார்த்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. நாம் ட்ரெயினில் பேசின்னு வந்தது, இங்கே பெரியவர் மிகச்சரியாக கேட்கிறாரே அப்படின்னு இந்த பதிலேயே இப்படி கேட்டதுலேயே வழியில் வந்ததையே யாரோட பேசின்னு வந்தோங்கிறதே சொல்கிறவருக்கு வீட்டில் பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாதா, உணர்த்திட்டார். இவரும் என்ன பண்ணார், ஆமாம் அப்படின்னு இவரும் சொன்னார். அவளுக்கு தமிழ் தெரியாது, உனக்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியும், உனக்கு தெலுங்கு தெரியாது, என்ன இங்கிலீஷில் பேசினியா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் பெரியவா அப்படின்போது அப்போ அவர் சொல்கிறார், எல்லாத்துக்கும் பேசணுங்கிறது இல்லை, பேசணுங்கிற அவசியம் எல்லாத்துக்கும் கிடையாது. நல்ல மழை சரியான சமயத்தில் பெய்தா பூஜைகளில் குறை இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஊரில் வயல் அப்போ தான் நாற்று நட்டுருக்கா,
தண்ணி பாய்ச்சணும். அப்போ பார்த்து ஒரு நல்ல மழை பெய்யுது. நாற்றுக்கள் எல்லாத்துக்கும் தண்ணி, எல்லா வயல் வரப்பு பூரா தண்ணி நிற்கிறது. அதாவது தண்ணீர் பாய்த்த வேண்டிய அவசியமே இல்லாமல் மழை தண்ணீர் வந்து விட்டது. அந்த ஊர் பூரா அதுதான் நிலைமை. அப்படின்னும் பொழுது அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நல்ல மழை சரியான சமயத்திலே பெய்தது என்று சொன்னால் அந்த மக்கள், அந்த ஊரில் வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய பூஜைகளை குறைவின்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பூஜையில் எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை வைத்து அதை தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் நான் நீ வந்து என்கிட்ட சொன்னா தான் எனக்கு வந்து உன்னை பற்றி தெரியணும் அப்படிங்கிற அவசியங்கள் கடந்தவன் நான் அப்படிங்கிறார் போல் இந்த இடத்துல சொல்கிறார். இதுக்கப்புறம் பெரிய அவர்கிட்ட வந்து இல்லை நான் அவங்கள பற்றி எப்படியெல்லாம் பூஜை பண்ணுறேன் தெரியுமா அப்படி இப்படின்லாம் இவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கும் பெரியவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப தெளிவாக புரிந்து விட்டது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு வைதீக பிராமணர் அவர் வரார். பெரியவா வந்து வேதம் நன்கு தெரிந்த வைதீக பிராமணர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை வேதம் சொல்ல சொல்லி கேட்பார். இவர் வந்த உடனே இவரையும் சொல்ல சொல்லி கேட்குறார். அவரும் சொல்கிறார். ஆனால் அப்படி சொல்லும்பொழுது நடுநடுவில் கொஞ்சம் திணறார், மூச்சு வாங்குறது. பெரியவா அதை கவனிக்கிறா. கவனிச்சுட்டு மறுநாள் வந்து பாராயணம் முடிஞ்ச உடனே அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்க சொல்கிறார். கொஞ்சம் நேரத்தில் ஒரு டாக்டர் வந்த உடனே கூப்பிட்டு அந்த டாக்டர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தி இவருக்கு கொஞ்சம் சுவாச கோளாறு இருக்குது, நான் வந்து இவர் வேதம் சொல்லும்பொழுது கேட்டேன், ரொம்ப சிரமப்பட்டுன்னு சொல்கிறார், நீங்கள் தான் அதை குணப்படுத்தணும், ஈஸ்னோஃபீலியா மாதிரி ஏதோ ஒரு. உடனே அவரும் அந்த டாக்டரோடு போய் அவர் தந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது குணமாச்சு. வேதம் சொல்ல சொல்லி கேட்கும் பொழுதே பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அவர் சொல்லாமலே தெரிந்து கொண்டு அப்போவே உடனே ஒரு தீர்வு. நிஜமாக அவர் வந்து வேதம் சொல்கிறதுக்கு மட்டும்தான் வந்தார், அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குது, டாக்டர்கிட்ட போனோம்னு நினச்சிட்டு தவிர போக முடியல, கொஞ்சம் வறுமையும் ஒரு காரணம். இப்போது எல்லாமே சரியாச்சு. சிறு சம்பவம், ஆனால் அந்த சிறு சம்பவத்தில் பெரியவர் எடுக்கிற விஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அலாத்தியானது. நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.